வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். Chief Justice Roberts, Vice President Harris, Speaker Pelosi, Leader Schumer, Leader McConnell, Vice President Pence, and my distinguished guests, my fellow Americans, this is America's day. புதிய அமெரிக்க அரசின் வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கும் என்பது தொடர்பான பலவித ஊகங்கள் வெளிவந்துள்ளன. இப்போது அமெரிக்க புதிய அரசின் வெளியுறவு கொள்கையினை நடைமுறைப்படுத்த உள்ள ஒருவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா? புதிய அமெரிக்க அரசின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்க செனட்டுக்கு முன் நடைபெற்ற நேர்காணலில் தெரிவித்த கருத்துக்களில் இருந்து ஜோ பைடன் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கை எந்த விதத்தில் அமையப் போகிறது என்பதை ஊகித்து விடலாம். பதவியேற்புக்கு முன் நடந்த செனட் நேர்காணல் விசாரணையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் அரசின் முக்கிய உயர் பதவிகளில் ஆட்களை நியமித்த போதும் அவரால் நியமிக்கப்பட்டவர்களை அமெரிக்க செனட் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னரே அது நிரந்தர பதவியாகும். அமெரிக்க செனட் ஏற்றுக்கொள்ளும் வரை அவர் வகிக்கும் பதவி தற்காலிக பதவியாகவே கருதப்படும். ஜோ பைடன் நிர்வாகத்தில் நியமிக்கப்பட்ட முக்கிய உயரதிகாரிகள் 5 பேர் அமெரிக்க செனட் குழுக்களின் நேர்முக விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனை தவிர பாதுகாப்புத்துறை செயலாளர் லாய்ட் ஓஸ்டின், கருவூலத்துறை செயலாளர் ஜெனட் ஜேலன், தேசிய உளவுத்துறையின் இயக்குநர் ஏப்ரல் ஹெயின்ஸ், உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் அலியாண்ட்ரோ மயகோஸ் ஆகியோர் அவரவர் சார்ந்த செனட் குழுக்களின் முன் நேர்முக விசாரணையில் கலந்து கொண்டார்கள். ஆண்டனி பிளிங்கன் கலந்து கொண்ட நேர்முக தேர்வு அமெரிக்க செனட்டின் வெளியுறவு தொடர்பு குழுவால் நடத்தப்பட்டது. அந்த குழுவை சேர்ந்த செனட் உறுப்பினர் மிட் ரோம்னி கேட்ட முதல் கேள்வியே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தற்போது நடைபெறும் எல்லை மோதல்கள் விஷயத்தில் ஜோ பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கும். இதற்கு பதிலளித்த ஆண்டனி பிளிங்கன், இந்தியாவின் இறைமைக்கு அச்சுறுத்தலாக உள்ள எந்த ஒரு நாட்டின் செயற்பாட்டையும் எம்மால் அனுமதிக்க முடியாது. அது சீனாவாக இருந்தாலும் சரி, நாம் அதை கடுமையாக எதிர்ப்போம் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஜோ பைடன் நிர்வாகத்தின் இந்தியா தொடர்பான வெளியுறவு கொள்கைகள் பற்றி விளக்கங்கள் கேட்கப்பட்டன. அதற்கு பதிலளித்த ஆண்டனி பிளிங்கன், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள உறவு மிக வெற்றிகரமான இருதரப்பு உறவு என்று தெரிவித்தார். இந்தியா அணு ஆயுத பரிசோதனைகளை செய்ததை அடுத்து 1998 அமெரிக்கா அது தொடர்பான தடைகளை விதித்தது. அப்போது இந்திய அமெரிக்க உறவுகள் நல்ல விதமாக இருக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டனின் ஆட்சியில் இறுதி பகுதியில் இரு நாடுகளும் தமது பழைய கசப்புகளை மறந்து உறவை சீர்படுத்தி கொண்டார்கள். அதன்பின் ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டது. பாதுகாப்பு தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டன. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இந்தோ பசிபிக் என்ற கோட்பாடு உருவாக்கப்பட்டது. இவை எல்லாமே படிப்படியாக அமெரிக்காவும் இந்தியாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக வருவதையே காட்டுகிறது. நமது புதிய நிர்வாகமும் அதே பாதையில் இந்தியாவுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளும் என்று தெரிவித்தார் ஆண்டனி பிளிங்கன். என்னை பொறுத்தவரை இந்தியாவுடன் உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. இவை அனைத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்றும் கூறினார் அவர். விசாரணையின் போது ஆண்டனி பிளிங்கன் இந்தோ பசிபிக் என்ற கோட்பாட்டையே நாமும் தொடர்வோம் என்று கூறியதை சீனா நிச்சயம் எதிர்க்கத்தான் போகிறது. இந்தோ பசிபிக் என்ற சொற்பதம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் ஒரு கோட்பாடாக கொண்டுவரப்பட்டது. அதற்கு முன் அந்த பிராந்தியம் ஆசிய பசிபிக் என்ற கோட்பாட்டில் இருந்தது. ஜோ பைடன் துணை ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா ஆட்சி காலத்திலும் ஆசிய பசிபிக் கோட்பாடு என்றே அழைக்கப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் ஆசிய பசிபிக் என்பது இந்தோ பசிபிக் என மாற்றப்பட்டது. அதற்கு ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்த நாடு சீனா. சீனா வெளியிடம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையிலும் இந்தோ பசிபிக் என்ற சொற்பதத்தை காண முடியாது. அவர்கள் ஆசிய பசிபிக் என்றே இப்போதும் குறிப்பிடுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி முடிவடைந்து ஜோ பைடன் ஆட்சி வரும்போது இந்தோ பசிபிக் மறைந்து ஆசிய பசிபிக் மீண்டும் உருவாகும் என்ற நம்பிக்கை சீனா உட்பட பலருக்கு இருந்தது. ஆனால் ஜோ பைடன் நிர்வாகத்தில் ராஜாங்க செயலாளராக நாளை பதவியேற்க போகும் ஆண்டனி பிளிங்கன் புதிய நிர்வாகமும் இந்தோ பசிபிக் கோட்பாட்டை கொண்டிருக்க போகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் அமெரிக்க உறவுகள் புதிய அரசில் மேலும் வலுவடையும் எனவும் தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் சீனா ரசிக்கப் போவதில்லை.